ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்பத்தூர் கேர்ள்ஸ் ஸ்கூல், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? அதுவும் நம்ம வயசு பசங்களுக்கு இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு ஃப்ரோசன் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். ஈஸியாக எனக்கு தெரியுதா, இதுக்கு கரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஃப்ரோசன் ஸ்பைரலில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஐட்டம் தான் உண்மையிலே வந்து ரொம்ப இதுவாக. ஏன் ரோல் ஐஸ்கிரீம் வந்து மற்ற ஐஸ்கிரீமை காட்டிலும் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். லெஸ் சுகர், லெஸ் கேலோரிஸ், ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஈஸி டு கஸ்டமைஸ். இதில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோலேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். ஓகே ஐஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஐஸ்கிரீம் ரோல்ஸோட ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரோல் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும். ஓகே, அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய நார்மல் ரோல் ஐஸ்கிரீம் இது, ப்ளஸ் வந்து வேஃபிள், சாக்லேட், ரெட் வெல்வெட், அப்புறம் பாஸ்டா டைப்ஸ் இருக்குது, ரேப்ஸ் இருக்குது, அண்ட் பர்கர்ஸ். பேக் சைடில் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்ஸு, மொஜிட்டோஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி, ப்ளஸ் குலோப் ஜாமுன், அப்புறம் மஞ்சீஸ், ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கிளாசிக்கில் இருக்குது. நிறைய ஃப்ளேவர்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே மட்டும் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ரோல்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறத காட்டிடுறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். கிரிக்கெட் பிளேயர் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் இந்த ரோல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோல் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம் விட சீக்கிரமாகவே உருகிடும். வாயில் வச்ச செகண்டுக்கு அந்த நட்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றெல்லாம் ஐஸ்கிரீம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுது. செம சாஃப்டாக இருக்குது உண்மையாகவே. அடுத்து சர்வீஸ் டே கேட்பேன். ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலிஸ், இது வந்து நகெட்ஸ், சிக்கன் நகெட்ஸ், அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஷெஸ்வான் சிக்கன் மேகி. ஃபஸ்ட்டு சிக்கன் நகெட்ஸ் ட்ரை பண்ணலாமா? அடுத்து நம்ம சிக்கன் நகெட்ஸ் ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு பிடிச்சி பார்த்து என்ன இருக்குன்ற சொல்கிறேன். ஓ, ரொம்ப சூடாக இருக்குது. ஓ, நல்லா மேஷ் பண்ணியிருக்காங்க சிக்கனை, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஃப்ரெஷ் மீட்டு, சிக்கனோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப காரம் இல்லை, செட்டில்டான ஒரு டேஸ்டில் இருக்கும். நைஸ். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லிச்சி ஃப்ளேவர், இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தட
சேம் அதே மாதிரி தான், வாயில் வச்ச உடனே ஐஸ்கிரீம் காணாமல் போயிடுது. நட்ஸு மட்டும் நல்லாயிருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்குது கைஸ். சீரியஸாகவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லிச்சி ஃப்ளேவரு நல்லா புளிப்பாக ஒரு மாதிரி கரெக்டாக இருக்குது, தகட்டில் ரொம்ப தகட்டில், ஒரு நார்மல் லோ சுகரில் ஃப்ளேவரை பக்காவாக காட்டுது. ஸோ அந்த சர்வேஸ் வந்து பார்த்துட்டு சொல்லுவார். எப்படி இருக்கு? பெஸ்ட் கிக்கெட் சாப்பிட்டு போல இதே சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலி. ஸ்மைலிஸ் வந்து எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்கும் நான் காட்டுறதுல எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக எல்லாருக்குமே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே ஷெஸ்வான் சிக்கன் மேகி என்ன தெரியும், சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க. ஷெஸ்வான் நல்லா தெரியும், செம்ம காரமாக இருக்கும். உண்மையிலே நார்மலாக எப்பயும் போல் காரமாக இருக்க மாதிரி அதே மாதிரி காரமாக தான் இருக்குது. ப்ளஸ் இதில் டொமேட்டோவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப டேங்கியாக இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப டேங்கியாக இருக்குது. அந்த காரத்தை தாண்டி அந்த டேங்கி ஃப்ளேவர் தான் இதில் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஃபரு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாக்லேட் வேஃபர், சுகர் செண்டு பவுட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சாக்லேட்டியாக இருக்காங்க, ஃபுல்லாகவே சாக்லேட் தான். சும்மா வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. சிம்பிளி வேறு லெவல். எப்படி இருக்க? தந்தூரி ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தந்தூரி ஃப்ரைஸ் இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்க? இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஐ திங்க் இதுக்கு மேலே போட்டிருக்க மசாலா வந்து லைக் தந்தூரி ஃப்ளேவரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது டேஸ்ட் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல, நார்மலாக தான் இருக்குது. ஸோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பேட்டி, ஃபுல் ஸ்டஃபிங்ஸும் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அவங்களோட பிளாட்டி பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து கரெக்டாக ரொம்ப ஓவர் ஃப்ளோவில் கரெக்டாக செட்டில்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட சாப்பிட வந்து நெக்ஸ்ட் பைட் வந்து அடுத்து நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்லான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. கரெக்டான ஒரு ஸ்டஃபிங்ஸில் இருக்குது இதில். பட் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொஜிட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கொராக்கோ மொஜிட்டோ. ஃபைனல் டச்சா நம்ம வந்து மொஜிட்டோ குடிக்க போகிறோம். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லைமன் மெண்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளூ மொராக்கோ ட்ரை பண்ணுறேன். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. ஓகே கைஸ், வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லு வந்து வருது, பில்லு வந்தோடனே உங்களுக்கு காட்டுற மட்டுமே எவ்வளோ ஆயிடுச்சுன்றத. உங்கள் பேர் என்ன? ரோஷன். எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? இது 1 இயராக தான். 1 இயராக ஏப்ரல் 8th வந்து ஆரம்பிச்சது 2019. அப்புறம் தான் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ க்ளோஸ் இருந்துச்சு. டிபி ஸ்டார்ட் பண்ணது நவம்பர்லேருந்து, அப்போலேருந்து ரன் ஆகிருக்கு. ஓகே, எதனால இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இல்லை ஃபுட் மேலே ஒரு ஆர்வம் தான், கிரேஸ் தான், சரி பிஸ்னஸ் பண்ணணும் சரினு. ஸோ 50 பொட்டென்ஷியல் இருந்துச்சு, சரி ஆரம்பிக்கலாம் தான். ஸ்பெஷல் ஐட்டம்ன்றது ஸ்பெஷல் வந்து எங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ரோல் ஐஸ்கிரீம் அண்ட் வேஃபல் வந்து இங்கே 50 யார்கிட்டையுமே கிடைக்கல. ஸோ அது ஆப்வியஸாக வந்து ஸ்பெஷல் அது. தென் வந்து மற்ற ஐட்டமும் வந்து ஆக்சுவலாக வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரீமியமாக எல்லாமே. 50 எல்லா இடத்துல இருக்கிறதோட ப்ரைஸ் வந்து எங்கிட்ட சீப் ஆக்சுவலாக. நீங்கள் மெனுவில் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது. நீங்கள் போய் மெனு எடுத்துன்னு போய் செக் பண்ணிட்டே வரலாம் தாராளமாக. எல்லா இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து இது கன்ஃபார்ம் கம்மி தான். இது இல்லாமல் என்னென்னா மற்ற கடையெல்லாம் வந்து ரெடிமேட் வச்சு பண்ணுறது. இதை வந்து நான் வந்து ஆக்சுவலி பேசிக்கலி செஃப்பு நான். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து எஸ்ஆர்எம்மில் படித்தேன் நான். ஸோ நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து ஆப்வியஸாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் எல்லாருமே. அதுதான்
இதில் வந்து ரொம்ப வந்து மஸ்ட், இங்கே வந்து அதை சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்னா கரெக்ட் டக்குன்னு ஒரு டிஷ்னா டிஷ் வேஃபிள்ஸில் எல்லாருக்கும் பிடிச்சது வந்து ஆக்சுவலாக வந்து வேலண்டைன் எல்லாருக்கும். தென் வந்து ரோல் ஐஸ்கிரீமில் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சது இந்த நியூ மெனுவில் வந்து ஆக்சுவலாக வந்து சோன்பப்புடி வந்து கொடுத்துருப்போம். தென் வந்து பீனட் பட்டரு, தென் வந்து இது போன்வில் கொடுத்துருப்போம். அதெல்லாம் வந்து எல்லாருமே ஆக்சுவலாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. எல்லா சி இட் ஆல் கம்ஸ் டவுன் டு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எல்லாருக்குமே ஒரு ஐட்டம் வந்து ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா வந்து எல்லா ஐட்டம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சாக்லேட் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப ப்ரௌனி பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஃப்ரூட்டி ஃப்ளேவர் பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து காமனாக வந்து ப்ரிஃபர் பண்ணுற டேஸ்ட் வந்து இந்த மூணு தான் நான் சொன்னேன். சோன் பாப்புடி, சாக்லேட்டு, இந்த இது தான் வந்து மோஸ்ட்டாக வந்து குலாப் ஜாமுனும் இங்கே ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ். எங்கேயுமே வந்து உங்களுக்கு குலாப் ஜாமுனில் ஐஸ்கிரீம் கிடைக்காது. ஸோ இதோட மேஜர் அட்வான்டேஜ் வந்து இது தான், கஸ்டமைசேஷன். இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். எல்லோரும் வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க லைக் மற்ற ஐஸ்கிரீம் மாதிரி வந்து இது வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த ஷேப் நிற்க மாட்டேங்குது, மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அகெயின் வந்து இதில் எதுவுமே அந்த ஸ்டேபிளைசரு, இந்த எம்எல்சி ஃபயர் இதெல்லாம் எதுவுமே வந்து அந்த இதெல்லாம் இல்லை, வெறும் வந்து ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு பண்ணுறதுனால அன்னத்துக்கு வந்து இது டக்குன்னு வந்து மெல்ட் ஆகும். சரி ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட நான் மற்ற இடத்துல சாப்பிட்டது வரை இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு டேஸ்டெல்லாம். பட் இங்கே இந்த ஒரு பில்லை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள், உங்களுக்கு பில்லு சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு நான் இங்கே பில்லு உங்களுக்கு தனியாக போடுறேன், உங்களுக்கு அவ்வளோவா தெரியாத சான்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 840 பில்லு வந்துச்சு நான் உள்ள சாப்பிட்டுமே. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது, ப்ளஸ் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸாக இவங்க யூஸ் பண்ணுறாங்களாம், எல்லா ஐட்டம்ஸும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், வேறு ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.